வாகர்த்தாவ சம்பத்தோ வாகர்த்த பிரதிபத்தோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ் மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் தபோதனம் விஷாம்பதிர் விஷ்டர பாஜம் ஆராத் கிருதாஞ்சலிஹி அஹ் கிருத்திய விது சோ வந்து அந்த அந்த இவரை பத்தி அந்த சொல்றக்ட் என்ன இந்த அஞ்சாவது சர்க்கம் அந்த கௌச்ச முனிவர் ராஜா ரகு கிட்ட வந்தாச்சு வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய அஹ் குருவான வரதந்தூவனுடைய சிஷ்யர் அவர் சோ அவருக்கு வந்து விதிவது அர்ச்சித்வா கிருத்தாஞ்சலி கிருத்தியவத்து இத்தி சோ வந்து தம் உவாச்ச தம் தபோதனம் விஷாம்பதிஹி உவாச்ச அந்த தபோதனரை அந்த விஷாம்பதி அந்த ராஜாவானவர் உவாச்ச எப்படி அப்படின்னா விதிவத்து தம் அர்ச்சயித்துவா விதி பூர்வகமாக அர்ச்சனை செஞ்சுட்டு கிருத்தாஞ்சலி நமஸ்காரத்தை போட்டுட்டோ செஞ்சுட்டோ கிருத்திய செய்ய வேண்டிய காரியத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த இவர் ராஜாவானவர் விஷாம்பதி கொண்டிருக்கின்றவர் விஷாம்பதிஹி இவ்வாறாக கூறினார் இதோட போன கிளாஸ் நடிக்கிறோம் இல்லையா அடுத்தது படிக்கிறேடா படிக்கிறேடா சார் தெரியுமா அப்பிரணி மந்திரிருத ரிஷினாம் புத்தே कुशली गुरुस्ते यत तस्तया त्वया ज्ञानमशेषमार्थम लोकेन चैतन्यमिव मिव उष्णर्षभे सो अप्य अप्यग्रणीर मंत्र कृताम ऋषिणा कुशाग्र बुद्धे कुशली गुरुस्ते எதஸ்துவயா ஞானம் அசேஷம் அப் ஆப்தம் லோகேன சைத்தன்யம் இவ உஷ்ண ரஷ்மே சோ வந்து என்ன அப்படின்னா சோ இத்தியுவாச்ச அதோட முடிச்சோம் இவ்வாறாக கூறினார் எவ்வாறாக கூறினார்ங்கிறது அடுத்த ஸ்லோகம் அதுதான் என்ன அப்படின்னா அவர் வந்து ராஜா வந்து கௌச்சனை பார்த்து அட்ரஸ் பண்றார் ஹே குஷாக்ரபு பறி பார்த்துட்டே போலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் ஹே புத்தே ரொம்ப ஒரு கூர்மையான புத்தே ஹே புத்தே கூர்மையான புத்தியோட இருப்பவரே மந்திரகிருதாம் ரிஷினாம் அக்ரணீஹி தே குரு சோ வந்து இந்த குருகு அட்ஜெக்டிவ் இது சோ மந்திரகிருதாம் ரிஷீனாம் அக்ரணீஹி மந்திரத்தை செய்கின்ற வராது ஏன்னா மந்திரம் வேதம் அப்போ வேதத்தை வந்து செய்ய முடியாது வேதத்துல இருக்கிற மந்திரங்களையும் செய்ய முடியாது சோ மந்திர அப்படின்னு சொல்ற போது மந்திர திரஷ்டாரம்னு இருக்கும் அத அந்த மந்திரங்களை அறிந்தவர்கள் நடத்தம் அந்த ரிஷினா அந்த தோஸ் அமௌளுக்குள்ள அக்ரணிஹி தே குரு அக்ரணிஹினா முன் நிற்பவர் அப்படின்னா சிரேஷ்டர்னு அர்த்தம் சிரேஷ்டகா தே குருஹு அப்படின்னு சொல்லும்போது தேங்கிறது சஷ்டி தவதே உன்னுடைய உங்களுடைய குரு சரியா அட்ரஸிங் ஹே குஷாகர புத்தே ரொம்ப ஒரு குஷம்னா தர்பன்னு அர்த்தம் குஷாக்ர புத்தி அப்படின்னா அந்த தர்ப முனிக்கு வந்து என்ன ஒரு ஷார்ப்னஸ் அது வந்து கொஞ்சம் தொட்டாலே கையை அறுத்துப்படும் இல்லையா சோ அந்த அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா இருக்கிற புத்தியோட இருப்பவரே மந்திரகிருதாம் ரிஷினாம் அக்ரணீகி தே குரு சோ உங் தே குரு உங்களுடைய குருவானவர் மந்திரகிருதாம் ரிஷீனாம் அக்ரணீகி மந்திரத்தை அறிந்தவர் அறிந்தவர்களா அறிந்தவர்களான ரிஷிகளுக்குள்ள அக்ரணீகி அப்படின்னா சிரேஷ்டாக நடத்தும் தே குரு அப்புறம் அப்படின்னா அவர் குஷலி அபி அவர் வந்து சௌக்கியமா இருக்காரா அபிங்கிறது அபி அபி வந்து பிரச்சனார்த்தே சோ அவர் சந்தோஷம் அவரு சந்தோஷமா இருக்காரா ஐ மீன் குஷலமா இருக்காரா ஒன்னும் நலங்கள்லன்னு எதுவும் இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா அதாவது கிருதாம் ரிஷினா அக்ரநீகின்னு போட்டுட்டு அப்படி மந்திரத்தை திருஷ்டாவா இருக்கிற ரிஷிகள் வந்து குஷலமா இல்லாமையா இருக்க போறா அவளுக்கு வந்து சுகம் துக்கம் இதெல்லாம் வந்து தாண்டினவாவா இந்த ஒண்ணு கிடைக்கலன்னு துக்கமா இருக்க போறது இல்ல இது கடைச்சு ஒரு ஓவர் ஜாயும் அவள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவள் குசலம்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னா பிராமணம் குஷலம் பிரிச்சேத்து இது ஞான நியாயம் பிராமணனை பார்த்த உடனே குஷலத்தை கேட்கணும் அப்படிங்கிறது நியாயம் சோ அந்த ஒரு காரணத்தினால குஷலி அபி அப்படின்னு கேட்டிருக்காரு சரியா சோ வந்து இந்த மாதிரி மந்திர ரிஷினாம் அக்ரணிஹி தே குரு மந்திரம் அறிந்த ரிஷிகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற உன்னுடைய குருவானவர் யதா அப்படின்னா எஸ்மாத்துன்னு அர்த்தம் எவர்கிட்ட இருந்து ஃப்ரம் ஹூம் துவயா உங்களால் அசேஷம் ஞானம் ஆப்தம் அதான் மெயின் சென்டென்ஸ் சோ யதா எஸ்மாத்து யதா குருகோ எந்த குருவிடம் இருந்து துவயா கௌச்சனான உங்களால் கௌட்சேன துவயா அசேஷம் ஞானம் கொஞ்சம் கூட எல்லா அசேஷம் ஞானம் சேஷம்னா மீதி இருக்குன்னு அர்த்தம் அசேஷம்ங்கிறது கம்ப்ளீட்டா அறிய வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் அறிந்து கொண்டு அசேஷம் ஞானம் ஆப்தம் அடையப்பட்டது எது போல அப்படின்னா உஷ்ணரஷ்மேகே லோகேன சைத்தன்யம் இவ ரஷ்மி ரஷ்மினா கிரணங்கள்னு அர்த்தம் ரேஸ்ன்னு அர்த்தம் உஷ்ணம்னா சூடு சூட்டான ரஷ்மியோட இருக்கின்ற அப்படின்னா எது சூரியன் அந்த சூரியன் கிட்ட இருந்து ரஷ்மியும் உங்களுக்கு வந்து அஹ் இருக்கு லஷ்மேகே அந்த கிரணங்கள் கிரணங்கள் சூரிய கிரணங்கள் கிட்ட இருந்து எப்படி வந்து லோகேன சைத்தன்யம் ஆப்தம் இந்த லோகங்களினால் சைத்தன்யம் அப்படின்னா சேத்தனத்துவம் சூரியனுடைய ஒளி இல்ல அப்படின்னா உலகத்துல எதனுடைய சஞ்சாரமும் இல்லை சொல்லி first என்ன வேணும் சன்லைட் வேணும் இல்லையா ஒரு செடி வளரத்துக்கு சன்லைட் வேணும் அந்த மாதிரி ஜீவராசிகள் வந்து உலகத்துல வந்து சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னா சூரியனுடைய அந்த சைதன்யம் சேதனத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால எப்படி லோகேன லோக்கத்தினால உஷ்ணரஷ்மேகே சைத்தன்யம் ஆப்தம் உஷ்ணரஷ்மியான அந்த சூரியனுடைய இருந்து இந்த லோகத்தினால ஒரு சேத்தனத்துவம்ங்கிறது அடையப்பட்டதோ அதுபோல அதே மாதிரியே என்ன அப்படின்னா யதா அப்படின்னா அந்த குருவோ அந்த குரு கிட்ட இருந்து துவயா உங்களால் அசேஷம் ஞானம் ஆப்தம் புரியுறதா சரியா இருக்கா ஸ்லோகம் உங்களுக்கு

उष्णः च असौ रश्मिश्च तस्मात् सही हूं कुशलीन करदे कुशलमस्य अस्ति अस्ति इति कुशलिन आदोड कुशलीनु स놈 சரி हूं அவ்लोदा சரியा रखा या மந்திரகிருதாம் ீனாம் குஷாக்ர புத்தே குஷலி குருஸ்தேஸ்தா ஞானம் அசேஷம் ஆப்தம் லோகேனம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஞானத்தை அடைஞ்சு விட்டே இதுக்கப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரகுவம்சத்துல நீங்க பார்த்தேன் அஞ்சாவது சர்க்கத்துல அப்படின்னா இதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது வரைக்கும் விட்டுட்டாரு ஸ்லோகத்தை உங்க டெக்ஸ்ட்ல உங்களுடைய ரகோஹ உதாரியம்ங்கிற நம்ம டெக்ஸ்ட்ல அந்த அந்த நாலு மூணு நாலு ஸ்லோகத்தை ஸ்கிப் பண்ணியாச்சு அந்த ஸ்லோகங்கள்ல என்ன அப்படின்னா எப்படி எல்லாம் சௌக்கியமா குஷலி அபி குஷலின்னு கேட்டுட்டார் அதுக்கப்புறம் எதெல்லாம் குஷலம் ஒரு ராஜா வந்து என்னென்னலாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அந்த ஒரு மூணு நாலு ஸ்லோகத்தை வந்து விசாரிக்கிறார் உங்க போர்ஷன்ல அது மாண்டான்னு விட்டுட்டான் சரியா சோ நம்மளும் இப்போ விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது நேரம் வந்து இதனுடைய ஆஹ் டெக்ஸ்ட்ல வந்து பத்தாவது இங்க உங்க டெக்ஸ்ட்ல வந்து அஞ்சாவது அதுக்கு போகலாம் சரியா படிக்கிறளா மாத்தங்கிஜி அபிப்பிரசன்ன மகர்ஷிணா காலோஹயம் சங்கிரமி சர்வோபாரம் தேமிரம்தே அபிப்பிரசன்ன மஹர்ஷிணாத்வம் அனுமதோ கிரகாய காலோஹியம் சங்கிரமித்தும் தீதீயம் சர்வோபகார கஷமம் ஆசிரமம்தே அதாவது என்ன அப்படின்னா சோ இப்ப நீங்க எங்கிட்ட வந்திருக்கேன் எங்கிட்ட வந்திருக்கேள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பிரம்மச்சரிய ஆசிரமம் என்னெல்லாம் கத்துக்கணுமோ கத்துனுட்டு உங்க குரு வந்து உங்களால சந்தோஷம் அடையப்பட்டார் அந்த அடைய சந்தோஷத்தை அடைந்த அந்த ரிஷியினால நீங்க அவரை வந்து நன்னா அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம் நீங்க கிரகாய அனுமதா அப்படின்னா கிரக கிரகஸ்தாசிரமாய அனுமதகான்னு இருக்கும் இது வரைக்கும் பிரம்மச்சரியாசிரமத்துல இருக்கே அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் உங்களுக்கு வந்து வானப்பிரஸ்தம் கடைசியில வந்து சந்யாசம் இந்த மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா சோ நீங்க வந்து துவம் பிரசன்னேன மகர்ஷினா சந்தோஷம் அடைந்த அந்த முனிவர்னால சமயக்கு வினிய நன்றாக ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு கிரகாய அனுமதா கிரகாய அப்படின்னா வீட்டிற்குங்கிற அர்த்தம் இல்லைங்க கிரகஸ்தாசிரமாய் அனுமதிக்கப்பட்ட துவம் துவம் அனுமத அங்க போய் சேர்றது சரியா அனுப அனுமதிக்கப்பட்டவராக சன்ன இருந்து கொண்டு அபி சர்வ உபகாரக்ஷமம் கஷமம் திவிதீயம் ஆசிரமம் சங்கிரமித்தம் தே அயம் ஹி காலக அதாவது எல்லா எல்லா இவாளுக்கும் வந்து உச்சிதமான ஆசிரமம் எது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் ஏன் அப்படின்னா மத்த எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சேவை பண்றவா யாரு அப்படின்னா இந்த கிரகஸ்திகள் அவாதான் மத்த ஆசிரமத்துல பிரம்மச்சரியா இருக்கும் பொழுது பிரம்மச்சரியானா பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது அவன் வந்து பௌதி பிக்ஷாந்தேகின்னு வந்து யார்கிட்ட வந்து கேட்பான் கிரகஸ்தாசிரமத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ கிட்டயோ புருஷன் கிட்டயோ வந்து கேட்பார் இல்லையா அதே மாதிரி ஒரு சன்னியாசி யார்கிட்ட பிக்ஷைக்கு வருவார் கிட்ட கிட்டதான் வருவார் சோ இந்த மாதிரி மத்த ஆசிரமத்துல இருக்கிறவாளு எல்லாருக்கும் உபகாரம் அப்படின்னா உதவ ஹெல்ப் பண்றதுக்கு சகாய பூதமா இருக்கிறதுக்கு க்ரமம் யாரு அப்படின்னா இந்த த்வித்தீயம் ஆசிரமம் சோ உங்களுக்கு பிரம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் இந்த நாலு ஆசிரமத்துல இந்த ஆர்டர்லதான் அது போடணும் எடுத்த உடனே யாரும் சன்னியாசம் வாங்க மாட்டோம் ஆனா வந்து ஆதிசங்கரர் மாதிரி பெரிய விவா இருக்கிறவா பிரம்மச்சரியால இருந்து நேர சன்னியாசம் போயாச்சு அவனா எக்ஸ்ட்ராடனரி பர்த் பட் திஸ் இஸ் த ஆர்டர் தட் இஸ் பீன் இன் அவர் சாஸ்திரம் அதனால வந்து ரெண்டாவது த்வியம் ஆசிரமம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கிற ஆசிரமம் எது அப்படின்னா இந்த கிரகஸ்தாசிரமம் அது எப்படி இருக்கு அப்படின்னா சர்வ உபகாரக்ஷமம் லோகத்துல எல்லாருக்கும் உபகாரம் பண்றதுக்கு ஒரு சகாய பூதமா இருக்கு இங்க வந்து நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரியில ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு யதா மாதரம் ஆசிரித்ய

சோ இத்தர ஆசிரமமாக என்ன அப்படின்னா யதா மாத்திரம் ஆசிரித்திய சர்வே சர்வே ஜன்தவகா உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் யாரை ஆசிரியச்சுட்டு இருக்கு அம்மாவை ஆசிரியன் இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு முயல்குட்டி பிறந்தாலும் சரி குழந்த பிறந்த உடனே அம்மா கிட்ட தானே போய் பால பிடிக்கிறது இல்லையா அம்மாங்கிறது எல்லா ஜீவராசிகளும் உலகத்துல அம்மாவை டிபெண்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கு சோ யதா சர்வே ஜந்தவகா உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் மாத்தரம் ஆசிரித்திய ஜீவந்தி அம்மாவை பண்ணிட்டு அதே போல என்ன அப்படின்னா என்னா கிரித்திய கிர கிராசிரமத்துல இரு தத்வது அது போல கிரகணம் ஆசிரித்திய இதர ஆசிரமமாக வர்த்தந்தே ஒரு கிரகஸ்தர ஆசிரியம் பண்ணிண்டுதான் மத்த ஆசிரமக்காராலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா சர்வ உபகாரக்ஷமம் எல்லாருக்கும் உபகாரபூதமாக இருக்கின்ற அந்த த்விதம் ஆசிரமம் இரண்டாவது ஆசிரமத்தை சங்கிரமித்தம் ஏற்றுக்கொள்வதற்கோசரம் தேஹி தே அயம் ஹி காலக உங்களுக்கு அயம் காலக ரைட் டைம் ஃபார் யூ டு டேக் த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னுட்டு உங்க வந்து குரு உங்களை அமைச்சு விட்டாரா அப்படின்னு கேக்குற புரியுதா சுவம் நீங்கோ பிரசன்னேன மகர்ஷினா அந்த பிரசன்னேனங்கிறது மகர்ஷினாக்கு அப்ஜெக்டிவ் வருது சோ சந்தோஷமாக இருக்கின்ற அந்த ரிஷியினால் சம்யக்கு வினிய நன்றாக ஒரு பிரார்த்தனாம் கிருத்துவான்னு அர்த்தம் வினிய அப்படின்னா சரியா அப்புறம் கிருஹாய அனுமத அப்படின்னா கிரகஸ்தாசிரமாய அனுமத கிரகஸ்தாசிரமத்துக்கு அனுமதிக்கப்பட்டவராக நீங்கள் சர்வ 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 உபகாரக்ஷமம் திவிதீயம் ஆசிரமம் சங்கிரமித்தம் தே அயம்ஹி கால எல்லா ஆசிர சர்வ அப்படின்னா சர்வேஷாம் நட்போம் சர்வேஷாம் ஆசிரமானாம் ஆர் சர்வேஷாம் இத்தரே இதரேஷாம் ஆசிரமினாம நடத்தும் மத்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு உபகாரே க்ஷமம் அவளுக்கு உபகாரம் பண்றதுல ஃபிட் யாரு அப்படின்னா இந்த திதீயம் ஆசிரமம் இந்த ரெண்டாவது ஆசிரமத்தை சங்கிரமித்தம் ஏற்றுக்கொள்வதற்கோசரம் தே அயம்ஹி காலஹ உங்களுக்கு இதுதான் உகுந்த காலம் அப்படின்னு சொல்றார் இதுதான் இதனுடைய வந்து இந்த சர்வ உபகாரக்ஷமம் வந்து உங்களுக்கு சர்வேஷாம் உபகாரே க்ஷமம் சர்வா சர்வேஷாம் ஆசிரமி உபகாரே க்ஷமும் அதுல வந்து ஃபிட் இனஃப் எந்த ஆசிரமத்துல இருக்கிறவா அப்படின்னா அந்த த்விதீம் ஆசிரமம் அந்த த்விதீம் ஆசிரமம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் கிரகாசிரமம் சோ அந்த துவம் வினிய சம்யக் வினிய அந்த அந்த சுவாமிய அவனுடைய குருவை நன்னா வந்து மணங்கி விட்ட பிறகு ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரசன்னேன மகர்ஷினா நீ வந்து கிரகாய அனுமதக ரொம்ப சந்தோஷமடைந்த அந்த முனிவர்னால உன்னுடைய குருவினால கிரகஸ்தாசிரமாய அனுமதகத்வம் அதுக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டாய் நீ மேலும் ஏன் அந்த கிரகஸ்தாசிரம்கிறது என்ன வசதி அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வ உபகாரக்ஷமம் திவிதீயம் ஆசிரமம் அதுதான் எல்லா மத்த ஆசிரமத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் உபகாரபூதமாக யார் இருக்கா அப்படின்னா ஒரு கிரகஸ்திங்கிறவன் தான் இருக்கும் சோ அதனால அந்த சர்வ உபகாரக்ஷமம் தவிதீயம் ஆசிரமம் சங்கிரமித்தும் அப்படிங்கிறது பிரவேஷ்டும்னு எடுத்துக்கலாம் தே அயம் காலக தேனா உங்களுக்கு அயம் இதுதான் அயம் கி காலக அப்படின்னா இதுதான் உந்த காலம் அப்படின்னு அம்சாரா சோ அந்த வந்து அசேஷம் ஞானம் ஆப்தம் அண்ட் நீங்க வந்து கிரகஸ்தாசிரமம் போலாம் அப்படின்னு குரு சொல்லிட்டார் அப்படின்னா குருவை வந்து சும்மா விட்டுட்டு வர முடியாது இல்லையா குரு தட்சிணம் தட்சிணா கொடுக்கணும் சோ அதனால கிம் அயம் குரு தட்சிணார்த்தி பவே திதி ராஜ்யா ஜிக்னாசா அணையனு சூச்சிதா சோ இவர் வந்து குரு தட்சிணார்த்தி அதுக்கோசரம் ராஜா கிட்ட வந்திருக்காரோ எங்கிட்ட வந்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு ஞாத்துமிச்சா யாருக்கு இருந்ததுன்னா அந்த ராஜாக்கு இருந்தது அது இந்த வாக்கியத்தினால சூச்சிக்கப்பட்டது அபிப்பிரசன்ன மஹர்ஷிணாத் துவம் வினிய அனுமதோ கிரகாய காலோஹியம் சங்கிரமித்தும் சர்வோபகார சர்வோபகாரக் அசிரமத்தே அடுத்த ஸ்லோகம் போலமா

नियोगक्रियया उत्सुकं मे अपि आज्ञया शासितुः आत्मना वा प्राप्तः असि सम्भावयितुं मनात् माम् सो अर्हतः तव अभिगमेन मे मनः न तृप्तम् அதாவது என்ன அப்படின்னா அந்த ந திருப்தம்ங்கிறது இங்க போய் சேர்த்துக்கணும் ந அபிகமேனன்ற பத்தியலாம் அது இங்க போய் சேர்த்துக்கணும் அந்த நகாரத்தை சோ அர்ஹதா அப்படின்னா பூஜா பூஜைக்கு உகுந்த உங்களுடைய அபிகமேன வருகையினால் மே மனகா திருப்தகா மை மனகா திருப்தம் மனகிறது நபுசகலிங்கம் மனசானது திருப்தியை அடைந்திருக்கிறது ந திருப்தம் அப்படின்னா வெறும் உங்களை பார்த்துட்டோம் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்ற போறதுனால திருப்தி அடைய போறது இல்ல உங்களுக்கு மேல நான் அதித்தி சத்காரம் பண்ணணும் மேல உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் சரி அதாவது அவ அவ யாச்சகம் யாச்சகம்னு இல்லை நம்மளை கேட்டு வ கேட்டு கேட்டுண்டு வரா அப்படின்னா அவ வந்து இதுக்கோசரம் தான் வந்திருக்காங்கிறத நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுட்டோம் நமக்கு புரிஞ்சுன்னுட்டோம் நல்லவாளா இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னா அவ கேட்கறதுக்கு முன்னாடி அதை கொடுக்க ட்ரை பண்ணுவா குரு புத்தியா இருந்தா கேட்கட்டும் லெட் மீ வெயிட் ஃபார் சம் மோர் டைம் அப்படிங்கிற ஒரு புத்தி சில பேருக்கு இருக்கும் அப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது சோ இங்க வந்து அர்ஹதா தவ அபிகமேன மே மனக ந திருப்தம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சேவை பண்ணணும் அதுலதான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ நியோக கிரியையா உத்சுகம் சாசிது ஆக்னையா ஆத்மனாவா மாம் சம்பாவித்தும் வனாத்து பிராப்தக அசி அபி சோ மேலும் என்ன நியோக கிரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உங்களுடைய நியோகா அப்படின்னா பிரேரணாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு நியோக கிரியா அப்படின்னா நியோக கிரியையா உற்சுகம் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டும் ஒரு 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 சத்காரத்தை செய்யணும்னு உற்சுக்கம் மே மனகா என்னுடைய மனசானது ரொம்ப ஒரு உற்சாகத்தோட இருக்கு ஆனா எனக்கு என்ன அப்படின்னா சாசித்து ஆக்னியா வனாத்து அத்த பிராப்தக அசி இல்லைனா ஆத்மனா வனாது பிராப்தகாசி உங்க சாசித்துகு அப்படின்னா உன்னுடைய சாசிதாவான உன்னுடைய குரு அவரோட ஆத்மீயினால நீங்க வந்து இங்க அடைந்தேடா இல்லனா மாம் மாம் பிராப்தகாசி இல்லனா நீங்களா வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணிருக்கேளா உங்க குரு வந்து ஏதாவது என்ன சொல்லி நீங்க வந்து எனக்கு வந்து அஹ் என்கிட்ட வந்திருக்கேளா இல்லைனா சாரி இல்லைனா நீங்களா வந்து வந்து என்ன என்ன வந்து சேர்ந்திருக்கேளா அப்படிங்கிற கேள்வியோட நாராயண நாராயண பண்டிதர் கமெண்ட்ரிக சொல்றேன் நானு அர்ஹதா அப்படின்னாலே பூஜ்யசியான்னு அர்த்தம் தர்ஷனாபி அகம் அரதான்னு அர்த்தம் ஜஸ்ட் அவளை பாத்திர மாத்திர பார்த்த மாத்திரத்திலேயே அகம் அக அனகா அனக அப்படின்னா அர்த்தம் பிளமிஷ்லெஸ் அக அப்படின்னா பாப்பம்னு இருப்போம் ஸோ அவாள தர்சனேனாபி அகம் ஹரதக அவளை பாத்திர பார்த்த மாத்திரத்திலேயே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அதான் அகஹ சோ அது அர்ஹதாக அதுவும் ஒரு அர்த்தம் போட்டிருக்காரு அர்ஹத அப்படின்னா இந்த மாதிரி பாத்திர மாத்திரத்திலே யாருனுடைய அவளுடைய பாவம் போற அளவுக்கு ஒரு பூஜ்யஸ்திய தவ அபிகமனேன தவ அபிகமேன ஆமா உங்களுடைய ஒரு வருகையினால மே மனக ந திருப்தம் என்னுடைய மனசானது திருப்தியை அடையவில்லை சோ அதுதான் சோ உங்களுக்கு மேல வந்து அதிதி சத்காரம் நான் பண்ணணும் என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த அபிகமேன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அபி கம் அர்ஹதங்கிறது அர்ஹத்து சஷ்டியில இருக்கு சம்பாவயுத்தும் அப்படிங்கிறது சம்மு பூ பூன்னு மேக் இட் ஹாப்பனுங்கிற மாதிரி சோ வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா விக்ரவாக்கியம் பார்த்தேன்னா நியோக கிரியையா

ஆப ஆகமன மாத்திரேனா அப்பி திருப்தி சம்பாவனாயாம் நீங்க வருகிறதுன வர்றதுனாலே எனக்கு சந்தோஷம்தான் இருந்தபொழுதிலும் கூட நமே மனக திருப்ததி என்னுடைய மனசனால மனசானது சந்தோஷத்தை அடையல ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நியோக கிரியா உற்சுகம் இது நியோக கிரியையா அப்படின்னா நியோக கரண உற்சுக்கம் சஸ்ரத்தம் நீங்க வந்து உத்தர உத்தர காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு விரும்புறாங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க என்ன என்ன வந்து ஆர்டர் பண்ணி நான் என்ன செய்ய போறேனோங்கிறதுல ஈடுபாட்டோட இருக்கின்ற என்னுடைய மனத்துக்கானது அதை நிறைவேற்றுறவருக்கும் எனக்கு திருப்தி அடைய மாட்டேன் சோ அதுக்கோசரம் நான் வெயிட் பண்றேன் சரியா அண்ட் மேலும் என்ன நீங்க வந்து சாசிதுகு ஆக்னேயா அபி ஆத்மனாவா மாம் நீங்க உங்க பிராப்தகி அப்படின்னா திருச்சு அங்க சோ பிரத்தியம்னேயா அவருடையோட ஆர்டர்னாலேயோ இல்லைன்னா ஆத்மனாவா நீங்களாவே அஹ் என்ன வந்து மாம் சம்பாவியத்தும் என்கிட்ட வந்து அஹ் அடையணும் அப்படிங்கறத நீங்க வந்து செஞ்சேடா வனாத்து பிராப்தக சரியா புரியுறதா அதுக்கப்புறம் ஏன்னா தூராத ஆகமனம் அப்படிங்கிறது ஒரு நிமித்தம் இல்லாம இருக்காது ஒரு தூர ஒரு தொலைவுல இருந்து நம்மளை அப்ரோச் பண்றாரு அப்படின்னா சும்மா நான் உங்களை பார்த்து பேசிட்டு போறேன் போறதுக்கு வந்தேன்னு யாரும் மாட்டான் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் வந்திருக்கா சோ அதனால தத்திர ஏதாவானஸ்தி அஸ்தி சோ வந்து நீங்க ஏதோ ஒரு பர்பஸால வந்திருக்கேன்னு எனக்கு ஐம் ஏபிள் டு மேக் அவுட் பட் உங்களுடைய அந்த பர்பஸ் ஆனது குரு ஆக்னேயால வந்த பர்பஸா நீங்களே வந்து என்னை அப்ரோச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எப்படியா இருந்தாலும் குருவா குரு சொல்லி வந்தாலும் சரி நீங்களா வந்தாலும் சரி சர்வதாபி அஸ்மி இதுபாக நான் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சேவை பண்றதுல ஐஎம் சோ ஹாப்பி ஜஸ்ட் பை லுக்கிங் அட் டஸ் அட் யூ எனக்கு ஹாப்பி தான் ஆனா என்னுடைய மனசானது உங்களுக்கு மேலும் என்ன பண்ணணும் பண்ணணும்னு ஒரு உத்தர உத்தரகாங்ஷாங்கிறது இருக்கு ஆகாங்ஷாங்கிறது இருக்கு அதனால இந்த கேள்வியெல்லாம் கேக்குறேன் சரியா சோ தவ அஹதோ நாபிணம் மனோ நியோகிரியா கிரியைய உத்துக்கம் மெ ஆஜையாசி ஆமனோசி சம்பாவித்தம் வநத்து மாம் சரியா இதுலாமா